அறை பாய்மங்கள் ஆங்கிலத்தில் வந்து ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு. ஃப்ளூயிட்ஸ்னா எது எது, பாய்மங்கள்லாம் எது எது? அதுக்குன்னு தனியாக ஷேப் இருக்காது. திடம், திரவம், வாயு. இதில் திரவமும் வாயுக்களும் தான் என்னன்னு சொல்லுவாங்க, பாய்மங்கள். மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாஞ்சு ஓடுவாங்க, அதனால தான் அப்படி சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் என்னது ஃப்ளூயிட்ஸ். எழுதாதீங்க லட்சுமி, அந்த எழுதாதீங்க, சும்மா கவனிங்க, ஜாலியாக இருக்கும். அதை பற்றி தான் அதில் பார்க்கப்படுது. சிறிய இரும்பினாலான ஆணி ஒன்று நீரில் மூழ்கிறது, ஆனால் மிக அதிகமான நிறை கொண்ட கப்பல் ஒன்று நீரில் மிதக்கிறது. ஏன் எவ்வளவு பெருசு கப்பல் மிதக்குது இல்லையா? சின்ன குண்டுசு போட்டா என்ன காரணம்? பரப்பா, அடர்த்தி. வெரி குட். பார்ப்போம். விண்வெளி வீரர்கள் விண்வெளி பயணத்தின் பொழுது சிறப்பான உடை அணிந்தது. ஆமா தானே, இல்லைன்னா என்ன ஆயிரும் பிரச்சனை? பிளட் வெஸ் எல்லாம் வெடிச்சிடும். இது எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான பொதுவான காரணம் இருக்குன்றான். என்ன சார் அதுக்கு பிறந்த? அது அழுத்தம். ஆங்கிலத்தில் ப்ரெஷர். திடப்பொருள்களின் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள விசையானது அதிகமாக உள்ளதால் அவற்றின் வடிவத்தையும் அளவையும் எளிதில் மாற்ற முடியாது. சாலிட் மெட்டீரியல் இருக்குல்ல, அதில் ரெண்டு மாலிகுள் நடுவில் என்ன அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். சாலிட் மெட்டீரியலில் மெட்டீரியல்ஸ்லாம் நல்லா நெருக்கமாக இருக்கும். மாலிகுல்லாம் எப்படி இருக்கும்? நெருக்கமாக இருக்கும். அப்போ ரெண்டு இந்த மாலிகுள் ஆட்டம்குள்ளே இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், நிறைய ஈர்ப்பு விசை. நல்லா சொல்கிறாங்க. இப்போ திடப்பொருளை நாம் திடப்பொருளுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கும். ஆமாவா? இப்போ செங்கல், அரிசி எல்லாம் திடப்பொருள், அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும். நல்லா சொல்கிறாங்க. ஆனால் திரவத்திலும் வாயுக்களிலும் கூட்டா என்னன்னு சொல்லுவாங்க, திரவத்தையும் வாயுக்களையும் வாயுமங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. பாய்மங்கள் பாய்மங்கள் தனியா என்ன கிடையாது, ஷேப் கிடையாது. எந்த பொருள் வைக்கிறீங்களோ பாய்மங்கள்ல மாலிகுள்கள் நடுவில் கேப் அதிகமா இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும் பாய்மங்கள்ல. ஃப்ளூயிட்ஸ்ல திடப்பொருளின் அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது அவற்றின் சிறப்பு பண்பினால் அவை இழுவிசைக்கு உட்பட்டு உருமாறுகின்றனால் அது சிதைவடைகின்றன. சாலிடா இருந்ததுன்னா அழுத்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இட்லி இருக்கு, திடப்பொருளா அதை வச்சு அமுக்குங்க, அப்போ என்ன அழுத்தத்தினால இட்லி அதோட ஷேப் மாறும், இட்லியோட ஷேப்பு மாறும். ஆனால் பாய்மங்களில் அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது அவை சிதைவடையாமல் பாயும் தன்மையை அவ்வழுத்தம் அவற்றில் உண்டாக்குகிறது. பாய்மங்கள் இருக்கு இல்லையா, தண்ணி, ஒரு டப்பாவில் தண்ணி வச்சு அழுத்துங்க, என்ன ஆகும்? தண்ணி சிதைவடையுமா? தண்ணி மேலே என்ன ஆகும்? தெரிஞ்சிட்டு மேலே ஓடியாது. அதான் சொல்கிறாங்க, பாய்மங்களில் அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது அவை சிதைவடையாமல் பாயும் தன்மையை அந்த அழுத்தம் உருவாக்குது. எதில்? பாய்மங்களில். கேஸ்லையும் அதே கதை தான். திரவங்களுக்கும் வாயுக்களுக்கும் பொதுவான சில பண்புகள் இருந்தாலும் அவற்றிற்கென குறிப்பிட்ட சில சிறப்பு பண்புகள் உள்ளது. வாயுக்களை எளிதாக அமுக்கையிலும் அழுத்தணும் அப்படின்னா வாயுகள் மாலிகள் தள்ளி தள்ளி இருக்கும், ஒரு இதை வச்சு அழுத்தினீங்க அப்படின்னாக்கா நல்ல இது வரைக்குமே போகும். அப்போ இங்கே தள்ளி தள்ளி இருந்த கேஸ்லாம் என்ன ஆயிரும்? ஒன்று இருக்குமா?
ஆனால் திரவங்களை நமக்கு இல்லாது அந்த அளவுக்கு. இதே டப்பாவில் தண்ணி வச்சுக்கோங்க, தண்ணி எது வரைக்கும் அழுத்தலாம், ஓரளவுக்கு அழுத்தம் லைட்டாக, இந்த அளவுக்கு கேஸ் வச்சுருந்து அழுத்துறீங்களா அது மாதிரி வராது. இந்த பாடத்தில் பாயமங்களினுடைய அழுத்தம், அடர்த்தி, அன்றாட வாழ்வில் அவற்றின் பயன்கள் அதெல்லாம் பார்க்க போகிறோம். எதாவது பாயமங்கள் லிக்யூடும் கேஸும், அழுத்தம் ப்ரெஷர், முந்து விசை, த்ரஸ்ட். முந்து விசை என்னன்னு த்ரஸ்ட் முன்னாடி பார்த்துருப்போம். குண்டூசி ஒன்றினை பலையின் மீது அதன் தலைப்பகுதியின் மூலம் பொருத்துவது கடினமாக இருக்கும். ஓவா குண்டூசி இப்படி இருக்கும், இதை பற்றி நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். தலைப்பகுதி இப்படி இருக்கும், இதை தலையில் வச்சு அடிச்சிங்கன்னா என்ன ஆணி இறங்காது, இந்த பக்கம் வச்சு அடிச்சிங்கன்னா ஆணி இறங்கும். என்ன காரணம், பரப்பு குறையுது, பரப்பு குறைஞ்சாக்கா அழுத்தம் அதிகமாகும், பரப்பு குறைஞ்சாக்கா அழுத்தம் அதிகமாகும். அந்த கதையை சாமியார் கதையெல்லாம் பேசியிருப்போம். பாலைவனத்தில் ஒட்டகம் எவ்வாறு விரைவாக ஓட முடிகிறது என்று வியந்தது உண்டா, என்ன காரணம், பாலைவனத்தில் ஒட்டகம் வேகமாக போவேன், அதோட பாதம் அகலமாக இருக்கும், பாதம் அகலமாக இருக்கும், பாதத்துக்கு இங்கிலீஷில் நம்ம எப்படி விரல் இருந்தாலும் கீழே வந்து எப்படி இருக்கும், அகலமா இருக்கும். நம்ம இருக்கோம் மாட்டுக்கு மாதிரி ரெண்டா வெட்டி இருக்காது, சரியா, பரப்பு அதிகமா இருக்கு, பரப்பு அதிகமா இருக்குனால என்ன ஆகும், அழுத்தம் குறையும். பரப்பு குறைஞ்சது அப்படின்னாக்க நாம் அழுத்தம் அதிகமாகும். சார் எக்ஸாம்பிள் பென்குயின் சார், என்னமா பென்குயின் சார், அதுக்கு ஃபீட் அதே மாதிரி தானே சார், பெருசா தானே சார் இருக்கு பென்குயினுக்கா, இருக்கலாம் அது பணியில போ, அது அதுக்காக இருக்கலாம், பணியில தானே ஓடுது, அதனால பணி சாஃப்டா இருக்கும்ல அதுல ஓடும். ஸோ பென்குயினுக்கு பாதம் அதிகமா இருக்கும், ஒன்னு அதுவா இருக்கலாம், இன்னொன்னு என்னது, நீச்சல் அடிக்கிறதுக்கு அகலமா இருக்கும், நீச்சல் அடிக்க அகலமா இருக்கும். ஹலோ என்னம்மா கிளாஸ் வரலையா, சிவா ஐஏஎஸ் அகாடமில இருந்து பேசுறோமா, என்னமா புரியல, அப்படிங்களா, சரி சரி, சரியா. பேருந்துகள் மற்றும் மோட்டார் வாகனங்களின் டயர்கள் ஏன் அகலமாக இருக்கு, டயர் அகலமாக இருக்கணும், ஏன் பெரிய அகலமாக இருந்தால் தான் பரப்பு அதிகமாக இருக்கும், ஸோ டயர் வெடிக்காது. அதே மாதிரி லோடு அதிகமாக ஏற்றிட்டு போனீங்க அப்படின்னாக்கா நிறையா வீல் இருக்கும், ஏன்னா வீல் இவ்வளோ தான் டச் ஆகும், ஸோ எல்லா வீலும் நிறைய வீல் இருக்கும் பொழுது பரப்பு தரைக்கும் அந்த வண்டிக்கு நடுவில் வந்துட்டு பரப்பு அதிகமாகும், ஸோ வண்டியில் அழுத்தம் அந்த டயரில் வந்து அழுத்தம் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் வெட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவி முனை ஏன் கூர்மையாக இருக்கு, பண்ணத்துக்கிட்டோம் ஏன், பரப்பு குறைய குறைய தான் நான் நல்லா இல்லை முன்னாடி பார்த்துருக்கோம் அதை பற்றி, ப்ரெஷரை பற்றி அழுத்தம் அதிகமாகும், ஒரே ஃபோர்ஸ் கொடுத்தா போதும் அழுத்தம் அதிகமாக கிடைக்கும். மணற்பாங்கான பரப்பின் மீது நிற்கும், உங்கள் கால்கள் மணருக்குள் ஆழமாக செல்லும், அதே பரப்பின் மீது படுத்து பாருங்கள் என்ன நடக்கிறது, போக மாட்டோம் உள்ளே போக மாட்டோம், தரைக்கும் நம்ம உடம்புக்கான தொடுபரப்பு எப்படி இருக்கு,
நின்னம்னா கம்மியா இருக்கு, கால் கால் மட்டும்தான். படுத்தோம்னா என்ன ஆகுது, பரப்பு அதிகமாகுது. ஸோ அழுத்தம் குறைஞ்சிடும். அதான் அந்த புதைக்குழியிலலாம் விழுந்துட்டாங்க, இப்படி படுத்துக்கணும், ஃப்ளாட்டாக படுத்துக்கணும். புதைக்குழியிலாம் விழுந்தா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா, செங்குத்தா இருந்தா நின்னோம்னா என்ன ஆகும், பரப்பு கம்மி, உள்ள அழுத்தமே நம்ம உள்ள போயிடுவோம். நல்லா நீச்சல் அடிக்கும் பொழுது எப்படி அடிப்பீங்க, லாட்டா போய் தான் அடிக்கணும் சரியா, செங்குத்தா இருந்து நீச்சல் அடிக்க மாட்டேன். சொல்றாங்க, இந்த இரு நிகழ்வுகளிலும் மணல் மீது செயல்படும் விசையை ஏற்படுத்தும் உங்கள் உடலின் எடையானது மாறாமல் உள்ளது. நம்ம உடம்போட இடம் அவ்வளவுதான், இப்படி இருந்தாலும் பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படும் இந்த விசையானது உந்து விசை எனப்படுகிறது. நம்ம உள்ள போகாம இருக்கோம்ல, அது மணலில் நிற்கும் பொழுது செயல்படும் விசையானது கால்களின் பரப்பிற்கு சமமான பரப்பளவில் செயல்படுகிறது. கால் பாத அளவுக்கு மட்டும்தான் செயல்படும். ஆனால் படுத்திருக்கும் நிலையில் அதே விஷயமானது உடலின் பரப்பளவிற்கு சமமாக பரப்பு. அப்ப நம்ம பேசினதான் பரப்பளவு கால்களின் பரப்பளவை விட அதிகம். ஆகையால் உந்து விசையின் விளைவாக தோன்றும் அழுத்தமானது அது செயல்படும் பரப்பளவை சார்ந்ததாகும். எனவே மணலில் நிற்கும் பொழுது ஏற்படும் உந்து விசையின் விளைவு படுக்கும் பொழுது ஏற்படும் உந்து விசையின் விளைவை விட அதிகம். அழுத்தத்துக்கான ஃபார்முலா, அழுத்தம் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு உந்து விசை த்ரஸ்ட் தொடுபரப்பு. எவ்வளவு பரப்பளவு அந்த விசை செயல்படும் சரியா. கீழே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பரப்பு அதிகமானால் என்ன ஆகும், அழுத்தம் குறையும். பரப்பு குறைந்தால் அழுத்தம் அதிகமாகும். மேக்ஸ் மூலியமா ஒரு சால்வ் பண்ணி பார்க்கலாமா. இப்போ 100 யூனிட் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ பரப்பு, சாரி பரப்போட எஸ்ஐ யூனிட் இதில் என்னது ஏரியா மீட்டர் ஸ்கொயர், 10 மீட்டர் அளவில் படுது. 100 யூனிட் விசை கொடுக்குறோம், ஃபோர்ஸு 10 மீட்டர் ஸ்கொயரில் நடக்குது. படிச்சிங்கன்னா எவ்வளோ வரும், 10. விசையோட எஸ்ஐ அளவு என்னது, விசைக்கான எஸ்ஐ அளவு என்ன, எக்ஸாம் எக்ஸாம் அப்போ தான் நாங்கள் சொல்லுவோம் சார்னா கஷ்டம். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் மீட்டர் ஸ்கொயர். அதே இந்த பரப்பு குறைக்கிறோம், 100 நியூட்டன் விசை கொடுக்குறேன், 2 மீட்டர் ஸ்கொயர் பரப்பில் கொடுக்குறோம். அடிச்சனால வரும், 50 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இப்போ பரப்பு குறைஞ்சதுனால என்னாச்சு, அழுத்தம் அதிகமாகுது. இந்த ஃபார்முலா வச்சு ஒரு பாத்திரம் கண்டெய்னர் இருக்கு, பரப்பு அதிகமாக இருக்கு, ஒரே அளவாக இருக்கு கண்டெய்னர். சரி, கண்டெய்னர் ஒரே அளவு தான், நம்ம அது வச்சிருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ் இங்கே அதிகமாக இருக்கு, இங்கே எப்படி இருக்கு, கம்மியாக இருக்கு. அதனாலதான் கிராமத்துல என்ன பண்ணுவாங்க, தலையில சும தூக்கும் பொழுது நம்ம தலை எப்படி இருக்கும், சுருமாடு ஒன்று சுத்தி வச்சுக்குவாங்க. இப்போ நமக்கும் தலைக்கும் அந்த வெயிட்டுக்கு நடுவில் பரப்பு அதிகமாகும். சுருமாடு வைக்கல அப்படின்னாக்க இந்த இடத்துல மட்டும்தான் அந்த பொருள் அழுந்தும், தலை வலிக்கும் சரியா. எஸ்ஐ அளவு விசை, விசையோட அளவு நியூட்டன் நமக்கு தெரியும், த்ரஸ்ட்டு விசை தான். அழுத்தத்தின் அளவு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். சதுர மீட்டர்னு சொல்லலாம், அல்லது என்ன சொல்லலாம், மீட்டர் ஸ்கொயர், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஒரு பாஸ்கல் பிரான்ஸ் நாட்டு அறிஞர் அறிஞரான பிளஸ் பாஸ்கல் அவரோட பேரை யூஸ் பண்றாங்க. ஒரு பாஸ்கல் அப்படின்னா எவ்வளவு சார் அப்படின்னாக்கா, ஒரு சதுர மீட்டர்ல
பரப்புல தரம் இருக்கு, ஒரு மீட்டர் அகலம், ஒரு மீட்டர் பக்கம் கொண்ட, சரியா, ஒரு சதுரம், ஒரு மீட்டர், ஒரு மீட்டர், ஒரு மீட்டர். இது மேல கொடுக்கக்கூடிய அழுத்தம், இது ஃபுல்லா கொடுக்கக்கூடிய அழுத்தம் ஒரு நியூட்டன் இருந்தால் அதுக்கு பேர் தான் அது ஒரு பாஸ்கல். ஒரு பாஸ்கல் ஈக்குவல் டு ஒரு நியூட்டன், ஒரு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். சரியா, எப்படி வேணாலும் எதை வேணாலும் கேட்பாங்க. ஒரு சிறிய ஆணி நமது உடலை துளைக்கும் பொழுது வலியை உணர்கிறோம். ஆனால் சிலர் ஆணி படுக்கையில் படுத்தாலும் அவர்கள் உடலில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுகிறது, ஏற்படாமல் இருக்கிறது. அது எப்படி? முன்னாடி பார்த்தது தான், ஒரே ஆணியை வச்சுட்டு அதில் படுக்க சொல்லுங்க பாப்பா அந்த சாமியார். லட்சுமிகாந்த் இந்த ஆணி படுக்கெல்லாம் படுக்கிறாங்கல்ல, ஒரு ஆணியை வச்சு அதில் படுத்தாருன்னா என்ன ஆகும்? பரப்பு கம்மி. நிறைய ஆணி அடுக்கணும்னா என்ன ஆயிரும்? ஒரே ஈவனாக இருக்கும், இது ஒரே சமமாக இருக்கும். அப்போ அந்த ஆளோட உடம்புக்கும் நாணிக்கு நடுவில் தொடு பரப்பு அதிகமாக இருக்கிறதுனால எண்ணாயிரம் அழுத்தம் குறைஞ்சிடும். குறையிறதுனால அவருக்கு ஓட்ட விழுகாது. சரியா, நிறைய இதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் முன்னாடியே. இதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கணும். பாய்மங்களில் அழுத்தம், பிரஷர் இன் ஃப்ளூய்ட்ஸ். திரவங்கள் மற்றும் வாயுகள் இரண்டும் பொதுவாக பாய்மங்கள். திடப்பொருளை போலவே பாய்மங்களுக்கு எடை உண்டு, எடை வெயிட். நிறை உண்டா, மாஸ் உண்டா பொருட்களுக்கு? மாஸ் பொருட்களுக்கு மாஸ் இருக்கா இல்லையா? இல்லையா? மாஸ் இல்லைன்னா அது பொருளே கிடையாது. மாஸ் இல்லைன்னா அது பொருளே கிடையாது. நிறைக்கும் எடைக்கும் என்ன வித்தியாசம்? பிரபாகர், நிறை எடை ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நிறைக்கு எடைக்கு என்ன வித்தியாசம்? டிரான்ஸ்லேஷன் பண்ணாதீங்க, நானே பண்ணிடுறேன் டிரான்ஸ்லேஷன். வெரி குட். எது எடைனா? நிறைனா ஒரு பொருள்ல எவ்வளவு மாலிகுல் இருக்குன்னு பார்த்தா நிறை. எடைனா அர்த்தம் வெயிட்டா? அந்த பொருளின் மீது எவ்வளவு புவியீர்ப்பு விசை இருக்கு, புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளவு இருக்கு அது பொருள் மேல அப்படின்னு பார்த்தோம்னா எடை. நிறையினுடைய எஸ்ஐ யூனிட் என்ன? மீட்டரா? கிலோகிராம். இதுக்கு எடை எஸ்ஐ யூனிட் என்னது? நியூட்டன். எவ்வளவு? நியூட்டன். சரியா, எடையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? மாசு நிறை இன்ட்டு நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம். கரெக்டா? அக்சலரேஷன் டு கிராவிட்டி கிலோகிராம். புவியீர்ப்பு முடிக்கிறதுக்கான இது என்னது? புவியீர்ப்பு முடுக்கிறதுக்கானது
மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் புவி இருக்கும் கொடுக்கறதுக்காக. சரியா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா அதானது கலை. புவி இருப்பு முழுக்க எவ்வளவு வேல்யூ, எவ்வளவு 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஞாபகம் இருக்கா? இதோட சிம்பிள் என்னது? நியூட்டன். எடையோட என்னது? அந்த பொருள் மேல எவ்வளவு விசை செயல்படுது, அதனால எடையோட எஸ்ஐ யூனிட் என்னது? நியூட்டன். அதுக்கான ஃபார்முலா இது ஞாபகம் இருக்கா? படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்ன படிக்கிறீங்கன்னு தெரியல, எது கேட்டாலும் சொல்ல மாட்டது. ஒன்று ரெண்டு பேர் தான் சொல்றீங்க. சரி, ஒரு கொள்கலனில் நிரப்பப்படும் பாய்மமானது அனைத்து திசைகளிலும் அனைத்து புள்ளிகளிலும் அழுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. இருக்கா? தண்ணி வச்சிருக்கோம், அதை வச்சு என்ன பண்றோம்? மூடி போட்டு உள்ள அழுத்துறீங்க. அழுத்தினோம்னாக்கா இந்த கண்டெய்னர் முழுவதும், அத மூடப்பட்ட கண்டெய்னர், இந்த கண்டெய்னர் முடிவும் எல்லா பாயிண்ட்லயும் என்ன பண்ணும்? அது ஒரே அழுத்தத்தை வெளிப்படுத்தும். ஒரே அழுத்தத்தை வெளியே பார்த்துருக்கோம், முன்னாடியே பார்த்துட்டோம். அதெல்லாம் தனியா வேற ஒரு பாடம் வச்சிருக்காங்க. இந்த விதிப்படிதான் என்ன செயல்படுது? இந்த விதிப்படி என்ன செயல்படுது? எதெல்லாம் யூஸ் பண்றோம்? ஹைட்ராலிக்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த விதி தான். மூடப்பட்ட ஒரு கண்டெய்னருக்குள்ள திரவம் அல்லது வாய் பாய்மங்கள் இருக்கு. சரியா, அதில் ஒரு பாயிண்ட்ல நீங்க கொடுக்கக்கூடிய அழுத்தம், அது அந்த கண்டெய்னர் உள்ள எல்லா பாயிண்ட்லயும் அதே அளவு அழுத்தத்தை அந்த புள்ளியில வெளிப்படுத்தும். ஒரு பலூன்ல தண்ணி ஊத்தி ஓட்ட போட்டு அவங்கனீங்கன்னா ஒரே அளவாக தான் என்ன பண்ணும்? எல்லா ஓட்டையிலும் வெளியில வரும் அப்படின்னு பாத்துருக்கோம். இதை எக்ஸ்பிளைன் பண்றோம். சரி, பாய்மங்களில் உள்ள மூலக்கூறுகள் சீரற்று மற்றும் வேகமான இயக்கத்தால் இருப்பதால் உள்ளுக்குள்ள உள்ள மாலிகுலாம் என்ன கட கடன் அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அனைத்து திசைகளும் சம அளவு நகரும் வாய்ப்பை பெற்றுள்ளன. இதனால் ஒரு பாய்மத்தினால் செலுத்தப்படும் அழுத்தமானது ஒரு பொருளின் மீது அனைத்து திசைகளும் செயல்படுகிறது. இது ஒரு கண்டெய்னர், உள்ள வாய் இருக்கு, வச்சு உள்ள அழுத்துறீங்க, அந்த வாய் என்ன பண்ணும்? எல்லா பக்கமும் ஒரே அழுத்தத்தை கொடுக்கிறது. அதே மாதிரி மேலேயே ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது. அதனாலதான் பாய்மங்கள்ல பொருள் என்ன பண்ணும்? மிதக்கும். ஒரு சில பொருள்கள் மிதக்கும். பாய்ம அழுத்தம் பாய்மங்களில் ஏற்படுத்தப்படும் மொத்த விசை, விசை செயல்படும் பரப்பு. அதேதான் பாய்மங்கள வார்த்தையை சேர்த்திக்க வேண்டியதான். பிரஷர் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், நாம் முதலாவது திரவங்களால் ஏற்படும் அழுத்தத்தை பற்றி காண்போம், பின்னர் வாயுகளை பற்றி பார்க்கலாம். சரி, தோற்று திரவத்தில் அழுத்தம் எப்படி இருக்கும்? சரியா, கொள்கலனுக்குள்ள என்ன பண்றோம்? ஒரு பொருள் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா இது இது தண்ணி இருக்கு, தண்ணிக்குள்ள ஒரு பொருளை போடுறோம். அந்த பொருள் மேல என்ன பண்ணுது? அந்த தண்ணி எல்லா பக்கமும் அழுத்தத்தை கொடுக்கும், கீழே இருந்து கொடுக்கும். அப்படியே அதே எக்ஸாம்பிள், ஒரு பலூன் இருக்கு, அதுல தண்ணியை நிரப்பிக்கிறோம், ஒரு ஓட்டையை போட்டு அமுக்குங்க, எல்லா ஓட்டையில இருந்து எப்படி இருக்கும்? ஒரே போர்ஸ்ல தண்ணி வெளியில வரும். இது கண்டெய்னர் ஃபுல்லா தண்ணி இருக்கு, வாட்டர் பாட்டில் ஒரே அளவில் என்ன பண்ணுங்க? ஒரே ஆழத்துல சுத்தியிலும் ஓட்டம் போடுங்க, தண்ணி எல்லாத்துலயும் எப்படி இருக்கும்? ஒரே அளவா வெளியில வரும். அந்த தண்ணி எதனால வருதுன்னா வளிமண்டல அழுத்தம் இருக்குல்ல, அதனாலதான் வரும். மேல இருந்து அழுத்தம் கொடுக்குது, அதனால வெளியில வரும்.
மேல க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்க, இங்க கேஸ் இல்லனாக்க தண்ணி வராது வெளியில. திரவங்களின் அழுத்தத்தினால் ஒரு திரவத்தில் மூழ்கி இருக்கும் பொருளின் மீதும் அதாங்க வாங்க பேசினது. காற்று நிரப்பப்பட்ட பலூன் ஒன்றினை நீரினுள் அழுத்தும் பொழுது அது உடனடியாக மேலெழும்பி நீரின் மேல் மிதக்கும். ஒரு பலூன் இருக்கு, காற்று ஊறி வச்சிருக்கோம், தண்ணியில வச்சு அமுக்குனீங்கன்னா என்ன ஆகும், பலூன் மேலே ஓடி வந்துடும், பாலே மேலே ஓடி வந்துடும். என்ன காரணம், அந்த தண்ணி அது மேலே ஒரு அழுத்தத்தை கொடுக்குது, அதான் காரணம். அதே போல் திரவங்களின் அழுத்தமானது பக்கவாட்டிலும் செயல்படுகிறது. பக்கவாட்டுனா என்னது, கண்டெய்னர்ல வெளியிலையும். இதுல என்ன சொல்றானாக்கா, திரவங்கள்ல மேலையும் அழுத்தம் கொடுக்குது சரியா, பக்கவாட்டிலையும் அழுத்தம் கொடுக்குது, கீழே அழுத்தம் கொடுக்குது, ஏற கீழே போட்டுருக்கு. கண்டெய்னர்ல வச்சிருக்கும் பொழுது பாய்மங்கள் அதோட எல்லா திசையிலும் அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஒளி ஊடுருவும் பிளாஸ்டிக் குழாய் ஒன்றின் ஒரு முனையில் ரப்பர் பலூன் ஒன்றினை இறுக்கமாக கட்டவும். கட்டியாச்சு, ஒரு கண்ணாடி டியூப் எடுத்து ரெண்டு பக்கம் வாட்டர் இருக்கு சரியா, பலூன் கட்டியாச்சு. கட்டப்பட்ட முனை கீழ் நோக்கி இருக்குமாறு பிளாஸ்டிக் குழாய் செங்குத்தாக பிடித்து அதன் நீரை ஊற்றும், அதுக்குள்ள தண்ணி ஊற்றுறாங்க. அப்ப என்ன ஆகும், பலூனு பெருசாகும். ஏன்னா அந்த தண்ணி என்ன பண்ணுது, அடியில அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. பிளாஸ்டிக் குழாயினுள் நீரை நிரப்பும் பொழுது கீழ் முனையில் கட்டப்பட்ட ரப்பர் பலூன் விரிவடைந்து வீக்கமடையும். இந்நிகழ்வு குழாயில் உள்ள நீரானது குழாயின் அடிப்பகுதியில் உள்ள ரப்பர் பலூனின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துவதால் நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். திரவங்களில் அழுத்தத்தினை நிர்ணயிக்கும் காரணிகள், கண்டெய்னர் இருக்கு அழுத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இந்த கண்டெய்னர்ல ஃபுல்லா தண்ணி இருக்கு, இந்த இடத்துல போட்டோம்னா ரொம்ப தூரத்தில் போய் கொடுக்கும், இங்க வந்து கொஞ்சம் தண்ணி. என்ன சார் காரணம், நீரோட ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும். அடர்த்தி, அந்த திரவத்துல எவ்வளவு அடர்த்தி இருக்கு. இப்போ நம்ம குழாய் தண்ணி பிடிக்கிறோம் இல்லையா, அதே கடல் தண்ணி, கடல் தண்ணியில இதே ஆழத்துல இது வந்துட்டு நம்ம வீட்டு தண்ணி குடிநீர்னு வச்சுக்கோங்க, அது கடல் நீர். கடல் நீர்ல அழுத்தம் அதிகமா இருக்கும், ஏன்னாக்கா கடல் நீர்ல டென்சிட்டி அதிகம். குடி தண்ணீரோட கடல் நீர்ல என்ன இருக்கும், டென்சிட்டி அதிகம். அப்போ ஒரே அளவு தண்ணி கண்டெய்னர்ல எடுக்கிறோம் ரைட்டு, இது கடல் தண்ணி, இது குடிநீர், இதுல அழுத்தம் அதிகமா இருக்கும். என்னன்னா டென்சிட்டி அதிகம் கடல் நீர். கடல் நீர்ல என்ன இருக்கு, எக்ஸ்ட்ரா உப்பு அதிகமா இருக்கும். அடுத்து புவியீர்ப்பு கொடுக்கும், அந்த இடத்துல எவ்வளவு கிராவிட்டி இருக்கு. ஸ்மால் ஜி, ஸ்மால் ஜின்னா என்னது, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது பூமியில எல்லா இடத்துலையும் ஒரே அளவு இருக்குமா, இருக்காது. ஸ்மால் ஜியோட மதிப்பு பூமியில இடத்துக்கு இடம் மாறுபடும். அப்ப 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருங்கிறது வந்து என்னது, 45 டிகிரியில் எடுத்திருப்பாங்க பூமி. பூமியில இதுல 0 டிகிரி, ஜாகிரகில பார்ப்போம் அப்படியே கோடு போட்டுட்டே போனா 90 டிகிரி, அது மாதிரி இது கோடு போட்டுட்டே வந்தீங்கன்னா 90 டிகிரி. இடத்துக்கு இடம் மாறுபடும், ஈக்குவேட்டர்ல இருந்து மேல டுவர்ட்ஸ் போல் போக போக போகணும், ஸ்மால் ஜியோட மதிப்பு அதிகமாயிட்டே இருக்கும். அங்கிருந்து அதே மாதிரி அங்க போறாங்க, அதனாலதான் என்ன பண்றாங்க, 45 டிகிரி இருக்கு இல்லையா, அங்க 90 டிகிரி, அதுல பாதி எவ்வளவு, 45 டிகிரி. 45 டிகிரி இது வந்து அச்சக்கோடுன்னு சொல்லுவாங்க, 45 டிகிரி அச்சக்கோட்டில் எவ்வளவு ஜியோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆவரேஜாக எடுத்துக்கணும். அதான் எவ்வளவு, 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சரி, இது மூணையும் மல்டிப்ளை பண்ணுவோம்,
அப்ப அந்த இடத்துல தண்ணியில எவ்வளவு அழுத்தம் இருக்கு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதே தண்ணி இது, இது சமையல் என்ன, ரெண்டு ஒரே அளவு தான் கண்டெய்னரு. பட் சமையல் என்ன ஆகுது, முன்னாடியே கூட்டுது. தண்ணி என்ன ஆகுது, அதே ஆழத்துல ஓட்ட போட்டோம்னா அதோட தூரமா போய் கூட்டுது. என்ன காரணம், டென்சிட்டி சமையல் எண்ணெய் கம்மி தண்ணியோட, அதான் காரணம். ஒரு உயரமான கொள்கையில் திரவம் நிரப்பப்படுகிறது என்று கொள்வோம், அதான் நம்ம பேசினதுதான். திரவத்தின் அடர்த்தி பி, திரவ தம்பத்தின் உயரம் ஹை, ஹெச் ஹைட். சரி ரைட், அதே தான் பேசினதான் சொல்றானுங்க. திரவ தம்பத்தின் அடிப்பகுதியில் உந்து விசை, திரவத்தின் எடை என்பதை அறிவோம். மாஸ் இன்டு, மாஸ் இன்டு கிராவிட்டி ஃபோர்ஸ், இந்த தண்ணி எவ்வளவு ஃபோர்ஸ் இங்க கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதோட நிறை சின்ன சின்ன மாலிக்யூல் இந்த அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதான் அதோட ஃபோர்ஸ் கீழே கொடுக்குறோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அப்படியே வந்துருங்க. என்னது, அதோட ஒரு கண்டெய்னர்ல தண்ணி இருக்கு ஓகேங்களா, அதுல எவ்வளவு அழுத்தம் கீழே கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. இதெல்லாம் சால்வ் பண்ணி கொண்டு வந்திருப்பான், அது வேண்டாம் விட்டுருங்க. ஒரு திரவ தம்பத்தினால் ஏற்படுத்தப்படும் அழுத்தம், ஒரு கண்டெய்னர்ல தண்ணி வச்சிருக்கோம் அது எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்கும், அதுக்கான ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் அதோட ஹைட்டு, எவ்வளவு ஆழம், எவ்வளவு ஆழம். அப்புறம் பி, எவ்வளவு டென்சிட்டி. அடுத்தது கிராவிட்டி, சாரி கிராவிட்டி சொல்லக்கூடாது, அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கம் அந்த அளவு. இதை மூணையும் கால்குலேட் பண்ணிதான், ஒரு இடத்துல டேம் கட்டுறாங்க அப்படின்னாக்கா அது எவ்வளோ ஆழம், எந்த இடத்துல பூமியில் எந்த இடத்துல கட்டுறாங்க, மலை மேலே கட்டுறாங்களா, மலையோட சமவெளியில் கட்டுறாங்களா, அதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணி அப்போ அதோட பேஸ் எவ்வளோ அகலமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் நீரோட ஆழம் அதிகரிக்கன்னா அழுத்தம் அதிகரிக்கும், அதனால தான் டேம் எல்லாத்துலேயும் பேஸ் பேஸ் அதிகமாகும், மேலே வர 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 நேரம். மேட்டூர் டேம் பார்த்துருக்கீங்களா, தெரியுதா, இப்படி இப்படி வளைஞ்சு வரும், இங்கே அகலமாக இருக்கும் விரும்பும், இங்கே வர 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 மெலிஸ் ஆயிடும், அதான் காரணம். இதெல்லாம் உடஞ்சிட்டு போயிடும், சின்ன சின்ன விஷயம்தான். இதெல்லாம் புரிஞ்சு நீங்கள் வேலை செய்யணும் இங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸில், அதுதான் தெரிஞ்சிருக்கீங்களான்னு பார்க்குறாங்க. திரவத்தம்பத்தின் ஆழம், அடர்த்தி, புவியீர்ப்பு விசை, இது மூணையும் மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கும். அழுத்தத்துக்கான எஸ்ஐ யூனிட் என்னது, பாஸ்கல். ஒரு பாஸ்கல்னா எவ்வளவு, ஒரு சதுர மீட்டர்ல, ஒரு சதுர மீட்டர்ல ஒரு நியூட்டன் விசை கொடுத்தோம்னா அதானது ஒரு பாஸ்கல். அடுத்து வளிமண்டல அழுத்தம், வளிமண்டலம்னா என்ன, பூமி இருக்கு, பூமியை சுற்றில என்ன இருக்கு, கேஸ் மெட்டீரியல், 30,000 கிலோமீட்டர் இருக்கு கடல் மட்டத்தில் வந்து கேஸ் மெட்டீரியல். அந்த கேஸ் மெட்டீரியல் எதை நோக்கி இழுக்கப்படுது, பூமியோட தரையை நோக்கி இழுக்கப்படுது. அப்ப தரையில் என்ன பண்ணுவோம், அது அழுத்தத்தை கொடுக்குது, எது வளிமண்டலம்.
அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு வலி பண்ணுவோம் சரியா, அதுக்குள்ள நம்ம இருக்கோம். அப்ப இந்த வளிமண்டலத்துக்குள்ளதான் நம்ம உடம்பு உருவாயிருக்கு. அப்ப இந்த வளிமண்டலத்துக்கு எதிராக என்ன பண்ணுது, நம்ம உடம்ப ஒரு விசையை வெளிப்படுத்தும். கேட்டாங்கல்ல ஸ்பேஸுக்கு போகும்பொழுது அவன் ஸ்பெஷலா ட்ரெஸ் போட்டுட்டு போகணும், ஏன் மேல போகும் போ என்ன நம்ம கடல் மண்டலத்துல இருக்கும்பொழுது அழுதா அதிகமா இருக்கும், ஸ்பேஸுக்கு மேல போக போ என்ன அது ஆழம் குறையுதா, ஆழம் குறையுதுன்னு இருக்கும். அப்ப என்ன அழுத்தமும் குறையும். அப்ப நம்ம உடம்பு என்ன ஆயிரும், நம்ம உடம்பு நார்மல் அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப மேல போகும்பொழுது வளிமண்டல அழுத்தம் குறைஞ்சிருச்சுனாக்கா நம்ம உடம்போட அழுத்தம் அதிகமா தான் இருக்கும். இப்ப என்ன ஆயிரும், உடம்பு வெடிச்சு சதுரிது, வெடிச்சு சதுரிது. பாருங்க இந்த பக்கம் இருந்து ஒருத்தன் தள்ளிட்டு இருக்கான், இந்த பக்கம் இருந்து ஒருத்தன் தள்ளிட்டு இருக்கான், ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கு. அப்ப இது நகரா இருக்கு, ஒருத்தன் தள்ளுறதை எடுத்துட்டான் ரிமூவ் பண்ணிட்டான், அப்ப என்ன ஆகும், வெளியில இருந்து விழுந்துருமா. இப்போ நம்ம உடம்பு வளிமண்டல அழுத்தத்துக்கு எதுதான் அதை ஒரு விசையை கொடுத்துக்கிட்டு. நியூட்டனுடைய எந்த விதி, மூணாவது விதி, என்ன சொல்லுது நியூட்டனோட மூணாவது விதி, ஒவ்வொரு விசைக்கும் அதுக்கு சமமான எதிர்விசை எதிர் திசையில் செயல்படக்கூடிய ஒரு விசை செயல்படும். அப்போ வளிமண்டலம் நம்ம மேல என்ன பண்ண அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு ஈக்குவலான அழுத்தத்தை நம்ம உடம்பு அது கொடுத்துட்டு இருக்கு. நாங்க தரையில இருந்து மேல போயிட்டேன், 10,000 மீட்டர் ஆழத்துக்கு மேல போயிட்டேன், 10 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டேன். இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டருங்க இல்லையா, எத்தனை எத்தனை மீட்டர் ஹைட்ல இருக்கு, 400 மீட்டர் ஹைட்ல, 400 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கு. அப்ப இங்க இருந்து மேல போயிட்டோம்னா அங்க அழுத்தம் குறைஞ்சிடும். அப்ப வளிமண்டல அழுத்தம் ரிமூவ் ஆயிரும், நம்ம உடம்பு அதுக்கு ஈக்குவலான அழுத்தத்தை கொடுக்கும், உடம்பு என்ன ஆயிரும், சிதறிடும். அதான் சொல்றாங்க பூமியானது குறிப்பிட்ட உயரம் வரை காற்றால் சூழப்பட்டுள்ளது, 300 கிலோமீட்டர்னால 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. 30,000 கிலோமீட்டர் காற்றுனா வளிமண்டலம், இதனை புவியின் வளிமண்டலம் என்கிறோம் இங்கிலீஷ்ல அட்மாஸ்பியர். காற்றானதை இடத்தை அடைத்துக் கொள்ளும், அது பொருள் தானே, பொருள்னா கட்டாயம் ஒரு இடத்தை அடைத்துக்கும், அதற்கு எடையும் உண்டு. ஏன் இடம் உண்டு, இருக்கு அது மேல ஈர்ப்பு விசை இருக்கு, வளிமண்டல ஈர்ப்பு விசை, அதனாலதான் பூமி மேல அளந்துக்கிட்டு இருக்கு. எடை உள்ளதால் காற்றும் அழுத்தத்தை ஏற்படும், தரை மேல அழுத்தத்தை கொடுக்கும். இந்த அழுத்தமானது வளிமண்டல அழுத்தம் என பிடிக்கும், அட்மாஸ்பியரிக் பிரஷர். இந்த வளிமண்டல அழுத்தத்தினாலதான் காத்து வீசுது, வளிமண்டல அழுத்தத்தினாலதான் நான் காற்று. பாருங்க இந்த லோ ப்ரெஷர் அப்படின்னாக்கா வளிமண்டலம் மேல ரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல அழுத்தம் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். ஹை ப்ரெஷர்னா வளிமண்டலம் தரையை நோக்கி அழுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம், இது ஹை ப்ரெஷர், இது லோ ப்ரெஷர் தரைக்கு மேல. இப்ப இந்த வளிமண்டலம் இங்க மேல போயிடுச்சா, இங்க என்ன ஆகும், வளிமண்டலம் கீழே இறங்கிட்டு இருக்கா, இங்க இருந்து என்ன ஆகும், இங்க இங்க வெற்றிடமாகும். அப்ப இங்க இருந்து என்ன ஆகும், அந்த வளிமண்டலம் நகரும். இப்படி வளிமண்டலம் இங்க இருந்து நகரது இல்ல, அதுக்கு பேர் தான் என்னது, காற்று. காற்றுன்ற வார்த்தையை தவறா யூஸ் பண்றோம், வளிமண்டலத்தை காற்றுன்னு யூஸ் பண்றோம். காற்று இந்த வளிமண்டலத்தை எதுக்கு எதுக்கு நடுவுல அழுத்த வேறுபாடு அதிகமா இருந்தா காத்து வேகமே வீசும். சொல்றானா வங்கக்கடலில் தாள் அழுத்த மண்டலம் உருவானது, அதனால காற்று இவ்வளவு வேகத்துல இவ்வளவு வேகத்துல வீசும் சொல்றானா. அப்ப உயர் அழுத்தத்துல இருந்து தாழ் அழுத்தத்தை நோக்கி என்ன அவன் வளிமண்டலம் நகரும், அந்த நகருக்கு பேர் தான் அது காற்று, ஆங்கிலத்துல விண்டு. அடுத்து வளிமண்டலத்தின் அடர்த்தியானது கடல் மட்டத்தில் உயரே செல்லும் பொழுது குறைகிறது. கீழே இருந்து மேல போகும்போக இங்க வந்து மாலிகுலா உள்ள நெருக்கமா இருக்கும், மேல போக போக மாலிகுலோட நெருக்கம் டென்சிட்டி குறைஞ்சிடும். அப்ப கடல் மட்டத்துல இருந்து மேல போக என்ன அழுத்தம் குறையும், அதனாலதான் உடம்பு சரியில்லாதவங்களாம் பிபி அதிகமா இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஊட்டி கொடைக்கானல போய் தங்கிட்டு வருவாங்க. மேல போயாச்சுன்னா நாம அழுத்தம் குறையும், அப்ப நம்ம உடலோட அழுத்தமும் அதுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கும், அப்ப கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த 1000 ஏக்கரை நான் அடுத்தவன்ட்டு அடிச்சு கொடுக்குறேன்,
எங்க எங்க ஊட்டில வயநாடா வயநாடா கொடநாடா கொடநாடு வயநாடு கேரளா காரணம் சென்னைக்கு வந்துருவாங்க அழுத்தம் குறைகிறது மலைகளின் மேல் செல்லும் பொழுது அழுத்தம் குறைகிறது கடல் மட்டத்துக்கு கீழே உதாரணமாக சுரங்கக்குள் செல்லும் பொழுது அழுத்தம் அதிகமாக சரியா மனிதனின் நுரையீரல் பஞ்சு போன்றது ஆமாவா ஆமாம் கடல் மட்ட வளிமண்டல அழுத்தத்தில் கடல் மட்ட வளிமண்டல அழுத்தம் எவ்வளோ சார்னாக்கா 113 கிலோ பாஸ்கல் கிலோ பாஸ்கல் சரி 101 101.3 கிலோ பாஸ்கல் கடல் மட்டத்தில் ஏன் கடல் மட்டத்தை எடுக்கிறோம் பூமி முழுவதும் கடல் மட்டம் தான் ஒரே அளவாக இருக்கும் இல்லை மற்ற இடம்லாம் ஏற்படும் கடல் மட்டத்தில் எவ்வளோ வளிமண்டல அழுத்தம் சராசரி வளிமண்டல அழுத்தம் எவ்வளவு 101.3 கிலோ பாஸ்கல் இதே மில்லி பார்னு ஒரு யூனிட் யூஸ் பண்ணுவாங்க வளிமண்டல அழுத்தத்தினுடைய அலகு மில்லி பார் கேள்விப்பட்ட எம்பி 1013 மில்லி பார் மில்லி பாரில் சொன்னீங்கன்னாக்கா கடல் மட்டத்தின் மீது வளிமண்டல அழுத்தம் கடல் மட்டத்தில் வளிமண்டல் எவ்வளோ அழுத்தத்தை கொடுக்குது 1013 மில்லி பார் அல்லது 101.3 கிலோ பாஸ்கல் கிலோனா 1000 இருக்கும் ஓகேவா சுவாசிப்பதற்கு ஏற்ப தகுந்த தகவமைப்பை கொண்டுள்ளது நம்ம உடம்பு அடாப்ட் ஆயிருக்கு அந்த மாதிரி கடல் மட்டத்தில் 101.3 கிலோ பாஸ்கல் அந்த அழுத்தம் இருந்தால் தான் நம்ம லங்ஸுக்குள்ள என்ன ஆகும் வளிமண்டலம் உள்ள போகும் கேஸ் உள்ள போகும் அந்த கேஸ்லேருந்து ஆக்சிஜன் எடுத்து ரத்தத்தை கொடுக்கும் எது நம்மளுடைய நுரையீரல் அதுக்கப்புறம் என்ன ஆகுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்து எங்கே கொடுக்குறோம் லங்ஸுக்கு கொடுக்குறோம் லங்ஸ் வெளியில் விட்டுரும் அதனால தான் ரொம்ப உயரமான இடத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க இமயமலை ரொம்ப ஹைட்டு அங்கே சுவாசிக்கிறது கஷ்டம் ஏன்னா அங்கே அழுத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கு அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க சிலிண்டர் அதை எடுத்துகிட்டு போவாங்க ரொம்ப ஹைட்டு போகிறாங்க உயரமான மலையில் மேலே செல்லும் பொழுது அழுத்தம் குறைவதால் மலையேறுபவர்களுக்கு உயிர் வாயு உருளை உயிர் வாயுனா இது உயிர் வாயுனா இது ஆக்சிஜன் சொல்லுங்க என்ன உயிர் வாயு இந்த சிறப்பான சுவாசிக்கும் இயந்திரங்கள் தேவைப்படுகின்றன ரொம்ப ஹைட்டாக போனோம்னா அதுபோல் கடல் மட்டத்தை விட அழுத்தம் அதிகமான சுரங்கங்களுக்குள் வேலை செய்பவர்களுக்கு சிறப்பான சுவாசிக்கும் கருவிகள் தேவைப்படும் ரொம்ப அடியில் போய் என்ன பண்ணுவான் சுரங்கம் வெட்டி எடுத்துகிட்டு வருவான்லாம் தெரியாது இதுன்னு அவனு சிலிண்டர் மாற்றிட்டு தான் போவான் ஏன்னா அழுத்தம் அதிகம் உள்ள ரொம்ப போயிட்டீங்கன்னா ரொம்ப அழுத்தம் அதிகம் வேறு வச்சு எடுத்துட்டு போவாங்க மாட்டிக்குவாங்க சார் அப்ப ஃபிளைட்ல போறவங்கலாம் என்ன சார் ரொம்ப ஹைட்ல போறக்கூடிய ஃபிளைட்டு ஆட்டோமேட்டிக்கா உள்ள பிரஷர் உருவாக்கிது சரியா அட்மாஸ்பியர் இங்க எவ்வளவு பிரஷரோ அது மாதிரி உள்ள உருவாக்கி வளிமண்டல அழுத்தத்தை அளவிடுதல் வளிமண்டல அழுத்தத்தை அளக்கிறதுக்கான பயன்படக்கூடிய கருவி பேர் பாதரச காற்றழுத்தமானி அல்லது டாரிசல்லி பாதரசமானி என்னது டாரிசல்லி தான் கண்டுபிடிச்சிருக்காரு அவர் டாரிசல்லி பாதரசமானி சரியா
குறிப்பிட்டனால் கடல் மட்ட அளவில் பாதரசத்தின் அளவு அழுத்தம் 760 மில்லிமீட்டர் எனில் வளிமண்டல அழுத்தத்திற்கு சமமான 760 மில்லிமீட்டர் பாதரச தம்பத்தினால் ஏற்படும் அழுத்தத்தை இப்போது கணக்கிடுவோம். இது மாதிரி பாருங்க, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு காட்டுறான். நமக்கு அது தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. வளிமண்டல அழுத்தம் அழுத்து கொடுக்குங்க, அழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி என்னாவே இது ஒரு குடுவையை கவுத்து வச்சிருக்காங்க. இது மெர்குரி இருக்கு சரியா, அழுத்தம் அதிகமாச்சுனாக்கா அந்த பாயிண்ட் அதிகமாகும், மேலே போகும், இருக்குன்னு மேலே இருந்து இங்கே அழுத்தம் குறைஞ்சது அப்படின்னாக்கா கீழே இறங்கும். இதெல்லாம் வச்சு தான் காற்று வீசுமா வீசாதா எல்லாமே சொல்கிறது. அதுக்கு இந்த இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. வளிமண்டலம் என்னது, பாய்மன் தானே, ஒரு ஏடிஎம் 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர் அப்படின்னாக்கா 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர் அப்படின்னா 1.013 bar. ஒரு அட்மாஸ்பியர் கேட்பாங்க, ஒரு அட்மாஸ்பியரிக் பிரஷர் அதோட வேல்யூ என்ன சார் அப்படின்னு, அது வளிமண்டல அழுத்தம், ஏடிஎம்னா வளிமண்டல அழுத்தம், பார் அதான் மில்லி பார்னு சொன்னல, கிலோ பாஸ்கலின் அளவில் இதன் மதிப்பை கூறும் பொழுது வளிமண்டல அழுத்தமானது கிலோ பாஸ்கல். இப்படி சொல்லணும், பாயிண்ட் மட்டும் தள்ளி வச்சுக்கணும். 101.3 kilopascal PA. அப்படின்னா என்ன அர்த்தம் சார், ஒவ்வொரு மீட்டர் ஸ்கொயர் பரப்பிலும் ஒரு கிலோ பாஸ்கல்னா எவ்வளோன்னு சொல்கிறான், ஒரு சதுர மீட்டரில் அதை மீட்டர் ஸ்கொயரில் எவ்வளோ விசை செயல்படுதாமா, 1.013 kilonewton. 1.013 kilonewton விசை. இதுக்கு பேர் தானவா 1 கிலோ பாஸ்கல். பாஸ்கல் தெரியும் நமக்கு, கிலோனா 1000, பாஸ்கல்னா எவ்வளவு, ஒரு சதுர மீட்டரில் எவ்வளவு விசை, 1 நியூட்டன் விசை செயல்பட்டால் அதானது 1 பாஸ்கல், அதான் 1 கிலோ பாஸ்கல். இப்படி கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவானுங்க. அதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க. கடலில் உள்ள போக போக அழுத்தம் அதிகமாக இருக்கும் சரியா, கடலுக்குள்ள அதான் கிணறு இதெல்லாம் குளிச்சிருந்தீங்கன்னா தெரியும், உள்ளே ஆழமாக போனால் என்ன ஆகும், காதெல்லாம் வலிக்கும் பயங்கரமாக. இது வளிமண்டல அழுத்தத்தோட இரு அழுத்தத்தின் 2 மடங்கை விட அதிகமாக உள்ளே போக போக இரத்த நாளங்கள் தாங்கிக் கொள்ளாது, பிளட் வெஸ் எல்லாம் வெடிச்சிடும். அதனால தான் என்ன பண்ணுவானுங்க, அவனுங்க ஸ்பெஷல் ஜாக்கெட் ஒன்று போட்டிருப்போம், அது அதை தாங்கிக்கும், உடம்புக்குள்ள அந்த அழுத்தத்தை கொண்டு போக. அதேமாரி சுவாசிக்க முடியாது உள்ளே போக போக, அதுதான் சிலிண்டரு. ஆக்சிஜனும் கம்மியாக தான் இருக்கும் தண்ணியில், ப்ளஸ்ஸு அப்படியே இருந்தாலும் நம்மளால் உள்ளே இழுத்துக்க முடியாது, என்ன ப்ரெஷர் அதிகம் இல்லை. எரிபொருள் நிரப்புற இடத்துல என்ன பண்றாங்க, பிஎஸ்ஐ பாயிண்ட் போடுறாங்களா, 40 பாயிண்ட் வைப்பா, 35 பாயிண்ட் வைப்பான்னு போடுறாங்கல்ல, அதான் பிஎஸ்ஐ. அதுக்குள்ள டயருக்குள்ள எவ்வளவு அழுத்தம் அப்படின்னு அது காட்டும், 1 இன்ச்ல பிஎஸ்ஐனா பிஎஸ்ஐ எனும் அளவு ஒரு அங்குலத்தில் செயல்படும் 1 பாஸ்கல் அழுத்தம் ஆகும். 1 பாஸ்கல் 1 இன்ச்சு, 1 இன்ச்னா தெரியல, அந்த டயருக்குள்ள 1 இன்ச்சுக்குள்ள 1 பாஸ்கல் ப்ரெஷர் இருந்ததுனாக்க அதான் என்னது, 1 PSI. இங்கிலீஷில் பார்த்துக்கலாம்,
ஹாஸ்கல் தான் இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. எது சார், ஒரு மூடப்பட்ட கண்டெய்னருக்குள்ள ஒரு பாயிண்ட்ல கொடுக்கக்கூடிய அழுத்தம் அந்த கண்டெய்னருக்குள்ள எல்லா பாயிண்ட்லயும் ஒரே சமமா போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் அழுத்தத்துக்கு யார் பேரை வச்சுட்டாங்க, பாஸ்கலோட பேரையே கொண்டு வந்து வச்சுட்டாங்க, பாஸ்கல் பர் இன்ச், பிஎஸ்ஐ, பாஸ்கல் பர் இன்ச், பிஎஸ்ஐனா. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த டயருக்குள்ள ஒரு இன்ச்சு பரப்புல, ஒரு இன்ச்சுனா தெரியும்ல எத்தனை சென்டிமீட்டர் சேர்ந்தது, ஒரு இன்ச்சு 1.5 சென்டிமீட்டரா? ஸ்கேல் வச்சிருக்கீங்களா? ஸ்கேல் யாராவது 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல, முழு ஸ்கேலு, அது 1 அடி. எத்தனை இன்ச்சு, 12 இன்ச்சு. அந்த 1 அடி ஸ்கேல்ல 12 இன்ச்சு இருக்கும். சென்டிமீட்டருக்கு ஆப்போசிட்ல ஒன்று இருக்கு பாருங்க, அதான் இன்ச்சு. 12னா எப்படி வரும், 2.5 சென்டிமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். 2 சென்டிமீட்டர், 24 ரைட், கரெக்டா 2 சென்டிமீட்டர். போய் காத்து பிடிக்கும் பொழுது போய் பாருங்க, பிஎஸ்ஐ தான் போடுறோம். பாஸ்கல் விதி, இவர் தான் பிளைசி பாஸ்கல், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் பேர் தான் அழுத்தத்துக்கு போய் வச்சுட்டாங்க. ஹைட்ராலிக் மெத்தட் எல்லாமே இது மாதிரி தான் பண்ணணும். ஒரு இதான் மூடப்பட்ட கண்டெய்னர், இதில் இந்த பாயிண்டில் ஒரு அழுத்தத்தை கொடுக்குறேன், அதே மாதிரி இந்த பாயிண்டில் எல்லா இடத்துலையும் அதே அளவுக்கு அழுத்தம் கிடைக்கும். இப்போ நான் 1 இன்ச்சில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இந்த அழுத்தத்தை 1 இன்ச்சில் 1 நியூட்டன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 1 இன்ச்சில் 1 நியூட்டன் கொடுக்குறேன். இந்த கண்டெய்னர் முழுவதும் எவ்வளோ பரப்பு சார் அப்படின்னாக்கா, ஒரு 200 இன்ச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க, உள்ள கண்டெய்னருக்குள்ள பரப்பு 200 இன்ச்சு. நான் 1 இன்ச்சில் இங்கே அழுத்தம் கொடுக்குறேன், அப்போ இந்த கண்டெய்னர் முழுவதும் உருவாகக்கூடிய அழுத்தம் எவ்வளோ சார்னாக்கா 200 இன்ச்சு. இப்போ நான் கொடுத்த 1 யூனிட்டு அழுத்தம் எத்தனை யூனிட்டாக மாறிடுச்சு, 200 யூனிட்டாக மாறிடுச்சு. அப்படிதான் எதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது, கிரேனு, அப்புறம் ஜேசிபி, சரியா, பெரிய இடையெல்லாம் தூக்குறதுக்கு பயன்படுத்துகிறாங்களோ அதெல்லாம் கொடுத்தாங்க. ஜாக்கி, ஜாக்கி போய் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் மெஷின் வந்துருச்சு, மோட்டர் வந்துருச்சு. இன்னும் காரை போய் நிறுத்திட்டு என்னமோ ஒரு ஆள் அமுக்குவான், கையின்னு கார் மேலே வரும், அவன் காலில் அவ்வளோ பவராக இருக்குது, அவன் காலை வச்சு அவன் காலில் வைங்க தூக்குதான்னு பார்ப்போம். காரு புரியாது. இந்த இந்த விதியை வச்சு தான் அதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும், சரியா? புரியலன்னா கேளுங்க தயவு செஞ்சு. நீரியல் அழுத்தி, நீரியல் அழுத்தினா ஒண்ணு இல்லை, இந்த இதை கூட வச்சுக்கோங்க. இப்போ நான் இவ்வளோ இடத்துல நான் அழுத்தத்தை கொடுக்குறேன், இந்த அழுத்தம் என்ன ஆகுது, இவ்வளோ பெரிய பரப்புக்கு மாறுது. அப்போ மேலே ஒரு கார் கீர் வச்சோம்னா என்ன ஆகும், இங்கே கொடுக்குறது பல மடங்காக மாறிடும் அழுத்தம். இது எக்ஸாம்பிள், இப்போ இது வந்துட்டு 1 சதுர அடின்னு வச்சுக்கோங்க, இந்த தண்ணிக்குள்ள 100 சதுர அடி இருக்கு. நாங்கள் கொடுக்கறது இருக்க 1 சதுர அடியில் கொடுக்கறது இருக்கு, 100 சதுர அடியாக கன்வெர்ட் ஆகும். அப்போ 100 யூனிட்டாக கன்வெர்ட் ஆயிடும். அப்போ ஈஸியாக கார் மேலே தூக்கிட்டு வந்து அதான் சொல்கிறாங்க. அந்த ஃபார்முலாலாம் நமக்கு வேண்டாம். இவ்வாறு செயல்படும் நீரியல் அமைப்புகள் விசை பெருக்கிகள் எனப்படுகின்றன. விசை ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். நான் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தேன், அது எத்தனை நியூட்டனாக மாறிடுச்சு, 100 நியூட்டனாக மாறிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க, அடுத்து
அடுத்து அடர்த்தி. அடர்த்தினா என்னன்னு தெரியும். டென்சிட்டி. ஒரு 5 நிமிஷம் தீக்கடைக்கெல்லாம் போயிடாதீங்க.